வணக்கம். நான் பண்ருட்டி அருகில் திருவதி என்ற ஊரில் அதிகை நேச்சுரல் ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி 2016 ஆரம்பித்தேன். அது குறிப்பாக வந்து பெலாவை மதிப்பு கூட்டுறதும் தரமான எண்ணெயை தயார் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் நாங்கள் வந்து முன்னொரு காலத்தில் நம்ம பண்ண முறை பிரகாரம் செய்யணும் அப்படின்றது தான் அதோட நோக்கம். காரணம், எண்ணெய் தயார் பண்ணும்போது எண்ணெயோட தன்மை மாறாமல் சூடாகாமல் எடுக்கணுன்றது தான் அதோட தன்மை. இதுதான் நம்ம வழி வழியாக வர்றது. அதனால் நாங்கள் என்ன யோசித்தோம்னா, பழைய காலத்தில் மாதிரி நம்ம முறையாக வந்து செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்ம இது வந்து நன்னிக்கல்னு பேர். சித்தர்கள் வந்து மருந்து அரைக்கிறதுக்கு பயன்படுத்தின பாறை கல் இது. இதுலேருந்து நாங்கள் இது பேஸு. இது வந்து வாகை மரம். இது ஆக்சுவலாக வந்து வாகை மரத்தோட இதோட உருட்டை. இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இதுலேருந்து தயார் பண்ணுற எண்ணெய் வந்து உங்களுக்கு சூடாகாது. எண்ணெயோட காந்த இது என்னென்னா, சயின்ஸ் என்னென்னா, சூடாகாமல் இருக்கணும் எண்ணெய், அப்போ தான் தரமான எண்ணெய் அப்படின்றது தான். அதனால் நாங்கள் சூடாகாது. இப்போ எண்ணெய் இருக்குதுன்னா இதில் கையை வச்சிங்கன்னா சூடே ஆகாது. இதெல்லாம் தயார் பண்ணுறோம். இதில் நல்லெண்ணெய் பண்ணுறோம், கடலெண்ணெய் பண்ணுறோம், தேங்காய் எண்ணெய் பண்ணுறோம், கருஞ்சீரகத்தில் எண்ணெய் பண்ணுறோம், பூசணி விதையில் பண்ணுறோம், தர்பூஸ் விதையில் பண்ணுறோம், அப்புறம் ஆலி விதையில் பண்ணுறோம். ஏன் இவ்வளோ எண்ணெய் பண்ணுறீங்க? உங்களுக்கு மூணு எண்ணெய் தானே நம்ம பயன்பாட்டில் இல்லைதுன்னா, இது எண்ணெயிலலாம் நிறையா சத்து இருக்குது. இப்போ தர்பூசுன்னா ஒரு ஒமேகா 3 இருக்குது. ஒவ்வொரு எண்ணெயிலும் ஒருத்தமாக இருக்குது. அதனால் எண்ணெய்களை வந்து காலையில் நம்ம டிஃபன் சாப்பிடும் போதோ இல்லை வேறு ஏதாவது உணவு எடுத்துக்கும் போதோ அதில் சீசனிங் பண்ணுது. மேலே ஒரு 15-20 மேலே விட்டு சாப்பிட்டா அதில் இருக்க உணவு உங்களுக்கு சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால. இப்போ யாருமே பூசணி விதை சாப்பிடுன்னா யாரும் சாப்பிட்றதில்லை. தர்பூசி விதை சாப்பிடுங்கன்னா சாப்பிட்றதில்லை. ஆலி விதை எடுத்துக்கங்கன்னா ஆலி விதை வந்து உங்களுக்கு ரொம்ப இது இருக்குது, சத்து இருக்குது. அது மாதிரி கருஞ்சீரகம் எடுத்துக்கன்னா எடுத்துக்கிறது இல்லை. அதனால் இதெல்லாம் நீங்கள் உணவில் அப்படியே சேர்க்கணுன்றதுக்கு ஆயிலாக நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். இந்த 7 எண்ணெய்ன்ற கான்செப்டில் இதை நாங்கள் ஆரம்பித்து பண்ணிட்டுருக்கோம். இது எல்லோரும் வாங்கி பயன்படுத்தின்ட்டுருக்காங்க. நீங்களும் பயன்படுத்தணும். இது எண்ணெய் இல்லை தான் இப்போ, ஏன்னா எண்ணெயும் பாலும் தான் இப்போ நம்ம சாப்பிட்ற டெய்லி சாப்பிட வேண்டிய நிர்பந்தம். அதில் எண்ணெயும் சரி பண்ணிடணும் அப்படின்றதுனால தான் எண்ணெயை நாங்கள் ரொம்ப மெனக்கெட்டு செஞ்சுட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷம்.